இஸ்ரேல் ஹமாஸ் மோதல். இரு தரப்பிலும் 200 பேர் பலி, 2000 பேர் காயம். தற்போது என்ன நடக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் மீது ஹமாஸ் திடீரென நடத்திய ராக்கெட் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் பதிலடி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இஸ்ரேல் விமானப்படைகள் காசா மீது குண்டுமழை பொழிகின்றன. இதில் 100க்கும் அதிகமானோர் பலியாகிவிட்டதாகவும் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலானது ஹமாஸ் குழுவினரின் மறைவிடங்களையே குறிவைத்து தாக்கி வருவதாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரச்சினை நீடித்து வருகிறது. இதனால் அங்கே குண்டு வெடிப்புகளும் துப்பாக்கிச் சூடுகளும் அன்றாட நிகழ்வுகளாகிவிட்டன. எனினும் 2021 ஆண்டுக்கு பிறகு இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான 11 நாள் போருக்கு பிறகு ஒப்பீட்டளவில் பெரிய அளவில் அங்கே மோதல்கள் நடக்கவில்லை. அதற்கு ஹமாஸ் அமைப்பு தற்போது முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் உள்பட அந்நாட்டின் முக்கிய பகுதிகள் மீது ஹமாஸ் அமைப்பு ராக்கெட்டுகளை வீசி திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளது. 20 நிமிடங்களில் 5000 ராக்கெட்டுகளை வீசி ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதில் இஸ்ரேலின் பல கட்டடங்கள் தீப்பிடித்து எரிகின்றன. இதில் 40 பேர் கொல்லப்பட்டதாகவும் 740 பேர் காயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளது. அத்துடன், இது ஒரு போர், இந்த போரில் நாங்கள் வெல்வோம், எங்கள் எதிரிகள் அவர்கள் இதுவரை அறிந்திராத பெரும் விலையை கொடுக்க நேரிடும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எச்சரித்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக காசா பகுதியில் பதிலடி தாக்குதலை தொடங்கிவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. அத்துடன் பல 1000 ரிசர்வ் படை வீரர்களையும் இஸ்ரேல் ராணுவம் பணிக்கு அழைத்துள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தின் கூற்றை கம்ஃபோர்டர் டிஜிட்டல் தனிப்பட்ட முறையில் உறுதிப்படுத்த முடியவில்லை. அதேவேளையில் காசா பகுதியில் இஸ்ரேல் தாக்குதலால் 161 பேர் கொல்லப்பட்டதாகவும் சுமார் 1000 பேர் காயமடைந்திருப்பதாகவும் பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலக பூமி பந்தில் இனி ஆக்கிரமிப்பு என்பதே இருக்கவே கூடாது. இதுவே பாலஸ்தீனர்கள் நடத்தும் இறுதி யுத்தத்தின் இலக்கு என்ற பிரகடனத்துடன் இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் இயக்கம் போர் நடத்துவதை அந்நாட்டு இளைஞர்கள் உற்சாகத்துடன் துப்பாக்கி வேட்டுகளை தீர்த்தபடியும் பிடிப்பட்ட இஸ்ரேல் டேங்குகளை எரித்தபடியும் கொண்டாடுகின்றனர். இஸ்ரேல் மீது இதுவரை இல்லாத பெரும் தாக்குதலை ஹமாஸ் ஜிஹாதி அமைப்பு நடத்தி வருகிறது. இப்படி ஒரு ஏவுகணை கொரில்லா தாக்குதலை எதிர்பார்க்காத இஸ்ரேல் ஆடித்தான் போயிருக்கிறது. ஒரு பக்கம் ஏவுகணை தாக்குதல், இன்னொரு பக்கம் ஆயுதங்களுடன் ஊடுருவி கொத்து கொத்தாக பல 100 பேரை பிணை கைதிகளாக தூக்கிச் செல்லும் யுக்தி என ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலில் ருத்ரதாண்டவம் ஆடுகிறது. அதிநவீன ராணுவத்தை குவித்து வைத்திருக்கும் இஸ்ரேல் சும்மாவா இருக்கும்? வெறும் 350 கிலோமீட்டர் மட்டுமே இருக்கும் காசா முனை மேற்கு கரை பகுதிகளை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் என்ன, பேரழிவானாலும் சரி, இதுவே இறுதி யுத்தம். ஒவ்வொரு இளைஞனும் துப்பாக்கியை தூக்கிக் கொண்டு களத்துக்கு வாருங்கள். நமக்கான தருணம் இதுவே, நமக்கான வாய்ப்பும் இதுவே என ஹமாஸ் தலைவர்கள் இடைவிடாத பேரறிவிப்பு செய்ய ஆயுதங்களுடன் பாலஸ்தீன இளைஞர்கள் போர் வெறியேற்றப்பட்ட நிலையில் களத்துக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றனர். வாழ்வா சாவா என்கிற இறுதி யுத்தம் பற்றி எல்லாம் பாலஸ்தீன இளைஞர்கள் கவலைப்படவில்லை. இஸ்ரேலை இப்படி நிலைகுலைய வைத்துவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் கைகளில் ஏந்தி இருக்கும் துப்பாக்கி வேட்டுகளை விண்ணில் ஆசை தீர சுட்டு கொண்டாடுகிற படங்களை சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலில் 1000க்கணக்கான ஹமாஸ் படையினர் ஊடுருவியுள்ள நிலையில் காசா அருகே உள்ள தனது விமானப்படை தளத்தை விட்டு இஸ்ரேல் படை ஓட தொடங்கியுள்ளது. இது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாவில் பரவி வருகிறது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் நடுவில் உள்ள பகுதிதான் காசா. இதை இஸ்ரேல் கைப்பற்ற முயன்று வருகிறது. ஆனால் பாலஸ்தீனத்தின் ஆதரவு பெற்ற ஹமாஸ் அமைப்பு இங்கு சுயாட்சியை நடத்தி வருகிறது. இந்த அமைப்பை இஸ்ரேல் தீவிரவாத அமைப்பாக முத்திரை குத்தியிருக்கிறது. எனவே கடந்த காலங்களில் இதற்கு எதிரான தாக்குதல்களை தீவிரமாக நடத்தியிருக்கிறது. ஹமாஸ் அமைப்பு மட்டுமல்லாது பாலஸ்தீனத்தில் தோன்றிய பல்வேறு ஆயுத இயக்கங்கள் மீது இஸ்ரேல் மேற்கு நாடுகளின் உதவியுடன் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ஆனால் ஹமாஸை மட்டும் இன்னும் இஸ்ரேலால் முழுமையாக அழிக்க முடியவில்லை. இருப்பினும் தொடர்ந்து அவ்வப்போது ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் தாக்குதலை தொடுத்து வந்திருக்கிறது.
இந்த பின்னணியில்தான் இன்று காலை ஹமாஸ் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஒரே நேரத்தில் சுமார் 5000 அதிகமான ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கியதால் அந்நாடு தற்போது நிலை குலைந்திருக்கிறது. மட்டுமல்லாது, இந்த தாக்குதலின் போது எழுந்த கரும்புகையை பயன்படுத்திக் கொண்டு ஹமாஸ் படையினர் பேராஷூட் மூலம் இஸ்ரேலுக்குள் நுழைந்திருக்கின்றனர். மற்றொரு புறம் ஜீப் மூலம் இஸ்ரேலின் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு நுழைந்திருக்கின்றனர். இப்படி நுழைந்தவர்கள் நடத்திய தாக்குதலில் இதுவரை 40 இஸ்ரேலியர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 750 பேர் வரை படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல் 53 இஸ்ரேலியர்களை பிணை கைதிகளாக பிடித்து சென்றிருக்கின்றனர். அதில் இஸ்ரேலிய சிறப்பு படையின் எதிரிகளை ஆழ ஊடுருவும் படை பிரிவின் கட்டளை தளபதியான நிர்மோ தலோனியும் ஒருவர். இதுதான் தற்போது இஸ்ரேலை கலங்கடிக்க செய்திருக்கிறது. ஏனெனில் இந்த அலோனி காசாவின் கட்டுப்பாட்டு படைப்பகுதி தலைவராகவும் சில காலம் பணியாற்றியிருக்கிறார். மட்டுமல்லாது, இஸ்ரேல் பாதுகாப்பு படைக்கு இவர் முக்கியமான நபராவார். தொடக்கத்தில் நடந்த ஏவுகணை தாக்குதல் அதன் பின்னர் பெராஷூட் மூலமாகவும் தரை வழியாகவும் ஊடுருவியது, இறுதியாக முக்கிய புள்ளியை பிணை கைதியாக பிடித்து வைத்திருப்பது என அடுத்தடுத்த தாக்குதலால் இஸ்ரேல் நிலை குலைந்து போயிருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக மேற்கு நாடுகள் குரல் கொடுத்து வரும் நிலையில் அந்நாட்டின் பாதுகாப்பு படையினரும் காசாவில் நுழைந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த எதிர் தாக்குதலை ஹமாஸ் படையினர் ஏற்கனவே கணித்ததுதான். எனவே இதற்கு ஏற்றாற்போல் அவர்கள் இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்த்து பதில் தாக்குதலை தொடுத்து வருகின்றனர். சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் ஹமாஸ் படையினர் இந்த முறை பலமாக இருப்பதாக கூறியுள்ளனர். இவர்களின் கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் தற்போது காசா அருகே உள்ள தங்களது விமானப்படை தளத்தை இஸ்ரேல் காலி செய்ய தொடங்கியுள்ளது. ஏவுகணை தாக்குதல் அச்சம் இருப்பதால் விமானப்படை தளத்தில் இருக்கும் போர் விமானங்களை ட்ரக்கில் வைத்து சாலை மார்க்கமாக வேறு இடத்திற்கு மாற்றி வருகிறது. இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சோசியல் மீடியாவில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் மேலும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம். God bless you. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள்.